ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி குழந்தைங்களுக்கு நல்ல பசி எடுக்கிறதுக்காகவும் வெயிட்டை நல்லா கெயின் பண்ணுறதுக்காகவும் ரொம்பவே ஈஸியான ஒரு எனர்ஜியான ட்ரிங்க்கு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. இதை செய்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே கம்மியான பொருட்கள் தான் தேவைப்படும். இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு 4 பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம், ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வந்து நசுக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள், ஏலக்காய் வந்து முழுசாக நல்லா உடையணும். ஏன்னா நம்ம பொதுவாகவே எல்லா ஃபுட்லேயும் வாசனைக்காக நம்ம ஏலக்காய் சேர்ப்போம். ஆனால் ஏலக்காவை கடைசியாக போட்டு நம்ம இறக்கிடுவோம் அந்த வாசனை இருக்கிறதுக்காக. ஆனால் இந்த ரெமடியை செய்கிறதுக்கு நமக்கு ஏலக்காய் வந்து அந்த முழுசாக வந்து பவுடராக இருக்கணும். அப்போ தான் குழந்தைங்களுக்கு நல்ல பசி எடுக்கிறதுக்கு இந்த ஏலக்காய் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதோட முந்திரி பருப்பு நல்லா வெயிட் கெயின் பண்ணுறதுக்காகவும் ஹெல்த்தியாக வளர்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா இந்த மாதிரி நசுக்கி எடுத்துக்கணும். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி நசுக்கி எடுத்த அப்புறமா அடுப்பு மேலே ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் 1 கப் அளவுக்கு பால் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். பால் வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கும்போது இதில் நம்ம ஃபஸ்ட்டு சூடான உடனே நம்ம இதில் வந்து சேர்த்துக்கணுங்க. ஏலக்காய், அதுக்கப்புறம் பாதாம் பருப்பு நம்ம இடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை இதோடு சேர்த்துக்கலாம். அதைய சேர்த்துட்டு இப்போ நல்லா கொதிக்க வைக்கலாம். கொஞ்ச நேரம் இது நல்லா கொதிக்கட்டும். ரொம்ப குட்டி குழந்தையாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் நல்லா வந்து அரைச்சிட்டு இதை பவுடராக சேர்த்து கொடுங்க. இதில் 1 பேரிச்சம்பழம் இதையும் இதோட சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே வந்து சின்ன குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா பேரிச்சம்பழம் ப்ளஸ் முந்திரி பருப்பு, சாரி பாதாம் பருப்பு, அதுக்கப்புறம் ஏலக்காய், இது எல்லாத்தையும் ஒன்றா வச்சு நல்லா மிக்சியில் அரைச்சி பவுடர் பண்ணிவிடுங்க. அந்த பவுடர் வந்து இதில் நீங்கள் சேர்த்துட்டு யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் பெரிய குழந்தைங்கன்னும்போது நம்ம இப்படி வந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் அப்படியே பறக்கடிச்சு சாப்பிடுவாங்க அப்படின்னும் போது நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ இதை நல்லா கொதிக்க வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கிடலாங்க. இது எந்த அளவுக்கு கொதிக்கணும்னா, நம்ம இப்போ வந்து ஒரு கப்பு பால் வச்சுருக்கோம் அப்படின்னா அதை 1/4 கப் ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கணும். அதுக்கப்புறமா இது ரெடி ஆகிடுங்க, அவ்வளோதான். இப்போ இதை அப்படியே எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். சூடாக இருக்கும்போது கொடுக்கக்கூடாதுங்க, கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கும்போது கொடுங்க. குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்ல பசி எடுக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஏலக்காயை வந்து இந்த மாதிரி பவுடராக அரைச்சிட்டு கொடுங்க. எல்லா ஃபுட்லேயும் வந்து போட்டு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ட்ரிங்க்கை. நீங்கள் எப்போல்லாம் குழந்தைங்க பால் குடிக்கிறாங்க தினமும் குடிக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இதில் நம்ம இனிப்புக்கு எதுவுமே சேர்க்க தேவையில்லை, ஏன்னா நம்ம வந்து இதில் பேரிச்சம்பழம் சேர்த்துருக்கோம், அது நல்லா ஸ்வீட்னஸாக தான் இருக்கும். அவ்வளோதான். ஒருவேளை முந்திரி பருப்பையும் பாதாம் பருப்பையும் பேரிச்சம்பழத்தையும் ஏலக்காயும் ஃபஸ்ட்டு நீங்கள் அரைக்கலைனாலும் இந்த மாதிரி ரெடி பண்ண அப்புறமா இதை நல்லா சில்லுனான அப்புறமா கூட இதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு பியூரி மாதிரி பண்ணி கொடுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க ரொம்பவே விரும்பி குடிப்பாங்க. எப்பவும் ஒரே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஹெல்தியான எனர்ஜியான நல்ல பசி அடிக்கிறதுக்கான ஒரு ட்ரிங்க்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லையும் ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாகவும் பத்திரமாக வருங்க. குழந்தைங்களையும் பத்திரமாக பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.